ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் சேவை. அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அக்ரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தொடங்க அருமையான வாய்ப்பு. வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது அக்ரிகல்ச்சர் படித்த இளைஞர்களுக்கு தான் இது மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வேளாண் தொழில் தொடங்குவதுக்கு தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் படிவும் கொடுத்துருப்பாங்க, திட்ட விவரங்கள் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு இதுக்கான தகுதி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் விண்ணப்பம் நிலையை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். திட்ட விவரங்கள் பார்க்கறதுக்கு திட்ட விவரங்கள் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இதில் ஓப்பன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கேட்கும், டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இதுக்கான விளக்கம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. திட்ட விவரங்கள், யார் யார் வந்து இதில் அப்ளை பண்ணலாம், அதுக்கான எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் செக் பண்ணுங்க. வயதும் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா தகுதி பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அதுக்கான தகுதியும் கொடுத்துருப்பாங்க, எந்த வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு இதில் விண்ணப்பம் படிவுன்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே முதல்ல உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபாதர் நேம் அதை என்டர் பண்ணிக்கங்க. ஆதார் நம்பர், நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ், அதாவது தொழில் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, அதாவது பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் அது அந்த திட்டம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேளாண் உள்கட்டமைப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த திட்டத்தில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணுங்கள். அந்த இயர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இயர் மட்டும் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மந்த் கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு பாலியனம் கொடுத்துருப்பாங்க, ஆன் ஆஃப் என்ன சூஸ் பண்ணிக்கங்க. மாவட்டம், உங்களோட முகவரி என்டர் பண்ணிக்கங்க. வட்டம், கிராமம், அஞ்சல் பின்கோட், நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேங்க்கோட, அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த அந்த பேங்க்கோட ஐஎஃப்சி கோடு வந்து என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கங்க. அதாவது உங்களோட அந்த பேங்க் தொடர்புக்குள்ள இது வந்து பின்கோடோடு சேர்த்து என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட கல்வி தகுதி கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த கல்லூரியின் பெயர், மதிப்பெண் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் அதை அதாவது கிரேட் நீங்கள் வாங்கினீங்களோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ அந்த பட்டப்படிப்பு முடிந்த ஆண்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுங்கள்.
உங்கள்கிட்ட அனுபவம் இருந்தால் நீங்கள் வந்து அனுபவத்தை வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தேவையான ஆவணங்கள் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து என்டர் பண்ணிங்க, சூஸ் ஃபைலுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும் ஃபைலு, அது வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வயது சான்றுக்கு வந்து 10th மதிப்பெண் சான்று இல்லாட்டா 12th மதிப்பெண் சான்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 500 KB தான் இருக்கணும். சூஸ் ஃபைலுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பட்டப்படிப்பு அதுக்கான சான்று வந்தோம், சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க்கோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் அது வந்து நீங்கள் எடுத்து சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அதாவது வங்கியில் கடன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் தொடங்க போகிறீங்கன்னா அதுக்கான அந்த ஒப்புதல் சான்று வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் உங்கள் சொந்த முதலீட்டை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலுக்கு அங்கீகாரம் 2 அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கி இந்த சூஸ் ஃபைலுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆவணங்கள் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும். அப்டேட் பண்ணிவிட்டு இதில் எல்லாம் நீங்கள் கொடுத்தது எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பதிவு செய்கிறதுக்கு பாருங்கள் சப்மிட்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ட்ராக் அப்ளிகேஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட ஆதார் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம், இல்லாட்டா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வச்சும் நீங்கள் செக் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சர்ச் பட்டனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. இந்த மெத்தடில் அதாவது அக்ரி சம்மந்தப்பட்ட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மானிய திட்டத்தில் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.